சார் நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட்டு 257 அது 257 இங்கே இ பவர் எக்ஸ் பிளஸ் 1 ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போ என்ன எழுதிக்கலாம்னா லெட் இ பவர் எக்ஸ் பிளஸ் 1 இப்போது டீன் எடுத்துக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், இ பவர் எக்ஸ் தான், 1 என்ன ஆயிடுது 0 ஆயிடும். ஸோ டிஎஸ் ஈக்குவல் டு டி டி. அப்போ இப்போ போகிறேன் இந்த இ பவர் எக்ஸ் டிஎஸ்க்கு பதிலாக என்ன பண்ணலாம், நம்ம இந்த 0 பிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்படியே டிஎஸ் ஏன்னா 1 வந்து 0, அப்போ இதுக்கு பதிலாக நம்ம டிடின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ தட் இங்கே இந்த இதுக்கெலாம் இன்டர்வல் போட்டுட்டு இந்த ரவுண்ட் பண்ணதுக்கு பிறகு என்ன எழுதுறோம், டிடி தென் 1/ எழுதணும். மறந்துட்டு இந்த இடத்துல இப்படி செய்து ஸ்டூடெண்ட்ஸ் மேக் அமைச்ச மிஸ்டேக் ஏறாது. இங்கே டீன் போட்டுருவாங்க, ஏன்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் 1 டீன் தான் வச்சுருந்தோம், அப்போ டீன் போட்டுக்கலாங்க அப்படின்னு இருக்கும். இது எங்கே இருக்குது, கீழே டினாமினேட்டர் இருக்கு. அப்போ இங்கே இருக்கிற 1/ டீன் போடுறோம். அப்போ இந்த டீ எங்கே போகும், நமக்கு நியூமினேட்டர் போகுது. ஸோ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 1. இங்கே என்ன இருக்கும், லாக் அப்படியே லாக் ஃபார்ம் எழுதிக்கலாம் இல்லையா, லாக் எக்ஸ். இது அப்படியே எப்படி எழுதிக்கலாம், லாக் எழுதிக்கலாம், பிகாஸ் 1/ ஒரு லாக் வரும். ஸோ ஈக்குவல் டு லாக் டீன்னு அப்படியே ஆன்சர் விட்டக்கூடாது, டீயை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ இ பவர் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 3 இங்கே எங்கே ஆன்சர் இருக்கு, லாக் இ பவர் எக்ஸ் தென் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் 1. க்வெஸ்சன் நம்பர் 9 இல்லையா, க்வெஸ்சன் நம்பர் 9க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் 1. தென் அடுத்தது நெக்ஸ்ட் 1, இதில் 9 வந்து வழி நடக்குது, 9 எழுதிட்டு இங்கே 1/x-3 dx, அதே மாதிரி இங்கே இன்டெக்ரல் 1/x+1 dx. அப்போ 9 இதுவும் லாக் ஃபார்ம். இது எப்படி 1/something வரப்போ நம்ம லாகரித்மிக் ஃபார்ம் எழுதணும், ப்ரொவைடட் மேலே நம்பர் வந்து இருக்கக்கூடாது, அது இருந்தால் வழி நடத்தணும். அது நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, இந்த சமுக்கு இது கரெக்டு. ஸோ இந்த இடத்துல லாக் ஆஃப், அப்புறம் மாடுலஸ் போடணும், மாடுலஸ் ஆஃப் x-3 தென் மைனஸ் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x+1. அப்புறம் இங்கே மறக்காமல் என்ன போடணும், ப்ளஸ் 3 போடணும். ஆன்சர் இங்கே என்ன இருக்குது, இங்கே இருக்குது, இது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் 1. ஓகே.